Welcome to Shining Sun JAISURYA YouTube channel, a channel for education and entertainment. நம் உடல் ஆரோக்கியத்துல கீரைகள் எவ்வளவு பெரிய முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா நம்மள பல பேரு கடைக்கு போயிட்டு கீரைய பார்த்துட்டு அது என்ன கீரைங்கிறது தெரியாமலையும் அது எதுக்கு பயன்படும்ங்கிறது புரியாமலையும் வாங்காமையே திரும்ப வந்துருவோம். இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா 50+ மேற்பட்ட கீரை வகைகளையும் அதோட புகைப்படங்களையும் மருத்துவ பயன்களையும் தெளிவா குறிப்பிட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பசலைக்கீரை. பசலைக்கீரையில மிக அதிக இரும்பு சத்து இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு பளபளப்பை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம வயிற்றுக் கோளாறுகளையும் சரி செய்யுது. சக்கரவர்த்தி கீரை. இது நம்ம கிட்னில இருக்கிற கல்லை கரைக்குது, நோய் தொற்றுகளை போக்குது, எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்குது, வயிற்று புண்ண குணமாக்குது. அது மட்டும் இல்லாம ரத்த சோகையை சரி செய்யுது. கறிவேப்பிலை கீரை. இது ரத்த சோகையை குணமாக்கிறது, சீரான ரத்த ஓட்டத்திற்கு வழிவகுக்குது, கெட்ட கொழுப்பை கரைக்குது, முடியை வலுவாக்குது. பால் பெருக்கி கீரை. இது பால் அதிகம் சுரக்க உதவும், மலச்சிக்கலை போக்கும், மலேரியா நோயை குணமாக்கும், குடல் புழுக்களையும் நீக்கும். முருங்கைக்கீரை. உடம்பில் நல்ல ரத்தம் அதிகரிக்கவும், பற்களில் உறுதி, நீளமான முடி வளர்ச்சி, நரைமுடி, தோல் நோய், வயிற்றுப்புண், தலைவலி, வாய்ப்புண் ஆகிய நோய்களுக்கு முருங்கைக்கீரை நல்ல மருந்தாகிறது. காட்டு தக்காளி கீரை. வயிறு கோளாற சரி செய்யும், உடல் சூட்டை குறைக்கும், சீரான ரத்த ஓட்டத்துக்கு வழிவகுக்குது. அது மட்டும் இல்லாம மலச்சிக்கலையும் நீக்குது. மூக்கிரட்டை கீரை. இதய நோய், சைனஸ், ஆஸ்துமா, சளித்தொல்லை, இரத்த சோகையினால ஏற்படுற உடல் வீக்கம், தொப்பை, மஞ்சக்காமாலை, மலச்சிக்கல், மூளைக்கோளாறு உள்ளிட்ட பல நோய்களுக்கு மருந்தாகுது. சிறுநீரக கற்களையும் கரைச்சு வெளியேற்றுது. காட்டுக்கடுகு கீரை. இதுல பசிய தூண்டக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. இது நரம்பு தளர்ச்சியை போக்குது. அது மட்டும் இல்லாம ஞாபக சக்தியை அதிகரிக்குது. வயிற்றுல இருக்கக்கூடிய கொக்கிப்புழு, நாடாப்புழு இதெல்லாம் வெளியேற்ற இது உதவுது. சாணக்கீரை. காயங்கள் ஆறும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், உடல் சூட்ட தணிக்கும். காணாவாழைக்கீரை. நோய் உண்டாக்கும் கிருமிகளை ஒழித்து புண்களை ஆற்றும் சக்தி படைத்தது. வாத நோயை குணப்படுத்த இது கை கண்ட மருந்தா திகழ்கிறது. அம்மான் பச்சை கீரை. நரம்பு தளர்ச்சியை இது போக்க உதவும், ஞாபக சக்தியை அதிகரிக்கும், உடல் சூட்டையும் குறைக்கும். புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை ரத்தத்தை சுத்திகரித்து காசநோய் உள்ளிட்ட பல நோய்களை குணமாக்கும். முள்முருங்கை கீரை. வெந்நீர் கலந்து பருகினால் சுபம், இருமல் நீங்கும், சிறுநீர் கழிப்பதில் ஏற்படும் எரிச்சல் நீங்கும், வயிற்று பூச்சி தொந்தரவு கட்டுப்படும். தவசி கீரை. இது குழந்தைகளுக்கு வரும் மாந்தம், தோஷம், வயிற்று பிசம், பொறுமல், செரியாமை, வயிற்றில் ஏற்படும் ஒரு வகை வலி ஆகியவற்றை போக்கும் குணமுடையது. பொடுதலை கீரை. பொடுதலை தாதுக்களை பலப்படுத்தும், உள் உறுப்புகளின் புண்களை ஆற்றும். பொடுதலை வீக்கத்தை கரைக்கும், சிறுநீரை பெருக்கும். கொத்தமல்லி கீரை. இது நரம்பு, எலும்பு மற்றும் தசை மண்டலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை குணமாக்கும். இது நன்கு பசியை தூண்டும், வாயு பிரச்சனைக்கு குணமாக்கும், எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் இ இதில் நிறைந்துள்ளது. இன்சுலின் சுரப்பையும் இந்த குத்தமல்லி கீரை தூண்டுகிறது. சூரிக்கீரை. உடல் சூடு தணிவதுடன் உடலில் உள்ள தேவையற்ற ரசாயன வேதிப்பொருட்களை வெளியேற்றும், சிறுநீரக கல்லடைப்பு ஏற்படாமல் இரத்தத்தை சுத்திகரிக்கும், சீதபேதி பெருங்கழிச்சலை போக்கும். வெள்ளைக்கீரை. வயிற்றுப்புழுக்கள் ஒழியும், வாத நோய்களை குணமாக்கும். முசுட்டை கீரை. இந்த முசுட்டை கீரை ஆஸ்தமா நோயாளிகளுக்கு மிகவும் உகந்தது. இதில் அதிக அளவு இரும்பு சத்து உள்ளது மற்றும் உடல் சூட்டை தணிக்கும். வேலிப்பருத்தி கீரை. ஆஸ்துமா, வீசிங், பித்தம், கால் கை குடைச்சல், இரத்த அழுத்தம் போன்ற மேலும் பல வியாதிகளை போக்கும் குணம் உடையது. இந்த கீரையில் உள்ள வேர்கள் மற்றும் இலைகள் மருத்துவ பயன் உடையது. தாலிக்கீரை. இதன் இலைகளை அரைத்து தினம்தோறும் உடலில்
தலை முதல் கால் வரை தேய்த்து குளித்து வர உடல் அரிப்பு நீங்கும். தோல் நோய்கள் அணுகாது சருமம் பளபளப்பு அடையும். உடலுக்கு குளிர்ச்சி உண்டாகும். மணித்தக்காளி கீரை, இதை வழக்கத்தில் மணத்தக்காளி கீரை என்று சொல்வது உண்டு. சருமம் தொடர்பான பல நோய்கள் வராமல் கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்ட கீரை இது. இதில் விட்டமின் இ மற்றும் டி அதிகமாக உள்ளது. இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் ஏற்படும் புண்களை கட்டுப்படுத்தலாம். பரட்டை கீரை புண்களை ஆற்றும், தோல் நோய்களை நீக்கும், வெட்டுக்காயங்கள் ஆறி அடையாளம் தெரியாமல் மாற்றிவிடும். முள் கண்ணாடி குத்திய இடத்தில் இந்த கீரையை வைத்து கட்டினால் 1-2 நாட்களில் அது வெளியேறிவிடும். புளியங்கீரை சோகையை விலக்கும், கண்ணோய் சரியாகும், நீண்டகால மலச்சிக்கலை சரி செய்யும். புண்ணாக்கு கீரை எத்தகைய புற்றுநோய்களும் உண்டாகாமல் இந்த கீரை தடுக்கிறது. இந்த கீரையை பக்குவம் செய்து சாப்பிட்டால் நமது உடலில் பரவும் விஷப்பூச்சிகளின் நச்சு முறியும். மூல நோய் மற்றும் மூல நோயின் புண்களை சரி செய்ய வல்லது. அப்பக்கோவை கீரை சிறுவர்களுக்கு வரும் சளி இருமலை போக்கும் சக்தி வாய்ந்தது. குழந்தைகளுக்கு சளி இருமல் இருந்தால் இந்த கீரையின் சாற்றை பாலில் கலந்து குழந்தைகளுக்கு சங்கில் கொடுக்கலாம். வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை மற்றும் வெந்தய விதைகளில் அதிக அளவான நார்ச்சத்து, இரும்பு சத்து மற்றும் விட்டமின் பி போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடியது. கொலஸ்ட்ராலை குறைக்கும் சக்தி வாய்ந்தது. முடக்கத்தான் கீரை நரம்பு தளர்ச்சி நீங்கி நரம்புகள் வலிமை பெறும். இடுப்பு வலி, கழுத்து வலி, மூட்டு வலியை சரி செய்வதில் ஒரு சிறந்த மூலிகையாக இது திகழ்கிறது. சொறி சிரங்கு போன்ற தோல் வியாதிகளை சரி செய்ய வல்லது. துத்திக்கீரை குடல் புண்களை குணமாக்கி கடினமான மலத்தை இழக்கக்கூடியது. பல் ஈறுகளில் வரக்கூடிய இரத்த கசிவு குறையும். மேலும் இந்த கீரை ஆசன கடுப்பு எரிச்சலை நீக்கக்கூடியது. கோவக்கீரை இந்த கீரை சரிமான கோளாறுகள், மலச்சிக்கல் பிரச்சனைகளை தீர்க்கும். உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் நல்ல பலன் தரும். இந்த கீரை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். ஆரை கீரை இந்த கீரை மன அழுத்தத்தை குறைக்கும், நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதிக தாகம் மற்றும் சிறுநீரில் இரத்தம் போவதையும் குறைக்கும். தொய்யக்கீரை நரம்பு தளர்ச்சியை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், புண்களை ஆற்றும், சிறுநீரக பிரச்சனையை தீர்க்கும். காசினி கீரை காசினி கீரை இலை மற்றும் வேரை பொடியாக்கி பானகமாக தேநீருக்கு பதிலாக குடிக்கலாம். ஜீரண கோளாறு, பித்தப்பை நோய், கல்லீரல் நோய்கள், இரத்த சோகை, சிறுநீரக நோய்கள், இருதய நோய்கள், வாத நோய்கள் ஆகியவற்றை குணப்படுத்தும் வல்லமையுடையது. மின்னக்கீரை வாயு தொல்லை, உடல் வலி, உடல் பலக்குறைவு, இரத்த சோகை, மலச்சிக்கல், நரம்பு தளர்ச்சி ஆகியவை போக்கக்கூடியது. தண்டுக்கீரை குடல் புண், அல்சர் போன்ற நோய்களை போக்கும். கருப்பை தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கும் தன்மை கொண்டது. தண்டுக்கீரை உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. குப்பை கீரை குடல் புண்கள் குணமாகும், நன்றாக பசி எடுக்கும், வாயு தொல்லை குணமாகும், மூட்டு வலி சரியாகும். கரிசாலை கீரை இரத்தத்தை சுத்திகரிக்கும், காமாலை நோயை சரி செய்யும், கல்லீரல் சுத்தமடையும், இரத்தத்தில் உள்ள பித்த நீர் வெளியேறி இரத்த சிவப்பணுக்கள் பெருகும். தூதுளை கீரை காது மந்தம், இருமல், நமச்சல், பெருவயிறு மந்தம் போன்றவற்றுக்கு தூதுளை கீரை சிறந்த மருந்தாகும். மூக்கில் நீர் வடிதல், வாயில் அதிக நீர் சுரப்பு, பல் ஈறுகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த கீரை சிறந்த மருந்தாகும். பிரண்டை கீரை பிரண்டை உடலை தேற்றும், பசியை தூண்டும், உடல் சுறுசுறுப்பை அதிகரிக்கும், ஞாபக சக்தியை பெருக்கும், மூளை நரம்புகளை பலப்படுத்துவதற்கு இந்த கீரை உதவுகிறது. எலும்பு முறிவு ஏற்பட்டால் உடைந்த எலும்புகள் விரைவாக கூட பிரண்டை உதவுகிறது. பருப்பு கீரை கெட்ட கொழுப்பு கரையும், சீதபேதி நிற்கும். இந்த கீரை உடல் சூடு, நீர் கடுப்பு போன்ற பிரச்சனைகளை தடுக்கும் மற்றும் நெஞ்சு எரிச்சலை போக்கும் வல்லமை உடையது. நாயுருவி கீரை நாயுருவி இலைகள் நரம்புகளை வலுவாக்கும்,
சிறுநீரை பெருக செய்யும், ஆரோக்கியம் தரும், காய்ச்சலை தடுக்கும். மகிழிக்கீரை சிறு விஷங்களை முறிக்கக்கூடியது, எண்ணெய் பிசுபிசுப்பை எடுக்கக்கூடியது, கை கால் வெடிப்பை நீக்கும், இரப்பை புற்றுநோய் வராமல் தடுக்கும். சண்டிக்கீரை இந்த கீரை இரத்தத்தில் உள்ள உப்பின் அளவை சீராக்கி உடலை நலமாக்கக்கூடியது, சிறுநீரகத்தை தூய்மை செய்து உடலில் உள்ள அசுத்த நீரை வெளியேற்றுகிறது, இதனால் சிறுநீரகம் வலுவாகிறது. வல்லாரை கீரை இந்த கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும், இந்த கீரை மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது. வயிற்றுவலி, வயிற்று கடுப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு வல்லாரை பொடி உகந்தது. புதினா வயிற்றில் இருக்கும் வாயுவை வெளியேற்றுகிறது, ஒற்றை தலைவலியை குணப்படுத்தக்கூடியது, குடலை சுத்தமாக்கும். அரைக்கீரை கடுமையான மலக்கட்டை இலக்கி மலச்சிக்கலை சரி செய்யும், இந்த கீரை உடலுக்கும் மனதிற்கும் தெம்பை ஏற்படுத்தும், கல்லீரல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். அகத்திக்கீரை சிறுநீர் கடுப்பு பிரச்சனையை சரி செய்யும், உடல் உஷ்ணத்தால் உண்டாகும் வயிற்று புண்களை ஆற்றும், தலைவலி சைனஸ் பிரச்சனைக்கு தீர்வாகும். கால்களில் பூஞ்சை தொற்று சேற்றுப்புண் இருப்பவர்களுக்கு அகத்துக்கீரை சாறு நல்ல மருந்தாகும். இவ்வளவு நன்மைகள் கொண்ட இந்த கீரைகள் நமக்கு குறைந்த செலவிலேயே நமக்கு கிடைக்குது. இந்த கீரைகளை நம்மளோட அன்றாட உணவுல பயன்படுத்தி அதிக அளவிலான மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம், தவிர்த்து ஆரோக்கியமா வாழலாம். இந்த மாதிரி பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களை வந்தடைய நம்ம சேனல் ஷைனிங் சன் ஜெயசூர்யாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.